ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க வந்து எப்படி வளர்க்கலாம், லவ் பேர்ட்ஸ்க்கு என்ன சாப்பாடுக்கலாம், லவ் பேர்ட்ஸுக்கு மாதம் எவ்வளோ நம்ம சம்பாதிக்கலாம், அது போக லவ் பேர்ட்ஸுக்கு என்னென்ன டிசீஸ் வரும், என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம், லவ் பேர்ட்ஸுக்கு எப்படி செட்டப் பண்ணலாம், அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவாக தான் இருக்கும், நம்ம வாய்ஸ் மட்டும் கேட்டு பாருங்கள். 100% பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸில் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ்னு எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இப்போ எல்லாத்துக்கும் பிடிச்ச பேர்டு, லோ காஸ்ட்டான பேர்டுன்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்டு தான். இந்த பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா எப்போயுமே டிமாண்ட் இருக்குது. என்ன தான் எவ்வளோ பெரிய ஃபேன்சி பேர்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா லவ் பேர்டு பார்த்தீங்கன்னா அவங்களால விற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. எங்கே கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா வாங்கிப்பாங்க. பெட் ஷாப்லேயே 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க, சந்தைகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க. லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போயுமே டிமாண்ட் இருக்குது பேர்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் விற்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னைக்கு நம்ம விற்றுக்கலாம் ஈஸியாக. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாலேருந்து 300 ரூபா இருக்குது. நான் இந்த வீடியோவில் பேச போகிற ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நார்மல் லவ் பேர்டு. இதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 100,000, 10,000, 20,000 அப்படின்னு போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் நார்மல் லவ் பேர்டு வளர்த்திங்கன்னா நல்ல ரிஸ்க் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ ஒரு ஃபேன்சி பேர்டில் போகிறீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்ல அமௌண்ட் கிடைக்கும், பட் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகம். நார்மல் லவ் பேர்டு வந்து நீங்கள் 10 பேர் போட்டால் உங்களுக்கு 2 மந்த்ஸுக்கு ஒருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 to 4,000 அவ்வளோதான் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ விற்கிற தென ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. சப்போர்ட் உங்களுக்கு ஒரு பேருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 120 ரூபா செலவாகுது. இப்போ 10 பேர் வச்சிட்டிங்கன்னா 1,200 ரூபா செலவாகும். லவ் பேர்ட்ஸோட ப்ரீடிங் டைமே பார்த்தீங்கன்னா 2 மாதத்து ஒர்க்கு தான். இதில் மாதத்துக்குலாம் ரூபாய் எடுக்க முடியாது. இன்றைக்கி முட்டை வைக்கினா 21 நாள், அடுத்து பார்த்தீங்கன்னா பொறிக்க வளர ஒரு 50 நாள், மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 நாள் கிட்ட ஆயிடுது. இதிலே பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் இருக்கா நம்ம அமௌண்ட் எடுக்க முடியும். அப்போ தான் மொத்தமாக சாப்பாடு வாங்கி வச்சுக்கணும், மொத்தமாக லவ் பேர்ட்ஸ் பேரை விட்டணும். 2 மந்த்ஸ் ஒன் டைம் ஒரு 46 விற்கிறோமோ 4,000 ரூபா, சாப்பாடு அமௌண்ட் 1,500 ரூபா கழிச்சிட்டோம்னா மீதி 2,500 பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸோட மேஜரான ப்ராஃபிட். நிறையா பேர் என்ன கேட்குறாங்க, லவ் பேர்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங் போடலாமா அல்லது மாஸ் ப்ரீடிங் போடலாமா, இந்த டவுட் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேருக்கு இருக்குது. லவ் பேர்ட்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்ம இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ் ப்ரீடிங் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரீடிங் போட்டோம்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி. அதுவும் நான் பார்த்தீங்கன்னா நார்மல் லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து மாஸ் ப்ரீடிங்கே எனஃப் தான். ஏன்னா நீங்கள் நார்மல் லவ் பேர்ட்ஸ்க்கு 100 ருபீஸ் டிஸ்கண்டி செப்பரேட் ப்ரீடிங் போடுறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். அப்படி இல்லைனா ஒரு 5 பேர்ஸாக பார்த்தீங்கன்னா 3 டிகேஜில் போட்டு வளர்க்கலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 பேர் மொத்தமாக வாங்கி விடுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 இடம் ரூம் மாதிரி போட்டு விட்ருங்க. சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா 100% கரெக்டாக இருந்தால் மட்டும் நல்ல சிக்ஸ் எடுக்க முடியும். லவ் பேர்ட்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிக்ஸை வந்து சூப்பராகவே காப்பாற்றும். மற்ற பெரிய பேர்ட்ஸ் மாதிரி 2-3 கொஞ்சம் பொறிக்கும் தான் கிடையாது. லவ் பேர்ட்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தாராளமாக 6 சிக்கு வரையும் நல்லா காப்பாற்றும். நீங்கள் கொடுக்குற ஃபீடை பொறுத்து தான். நார்மலாக வந்து எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸுக்கு வெறும் தினைகள் மட்டும் கொடுப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அதனால் சிக்ஸே பொறிக்க முடியாது. இதனால் பார்த்தீங்கன்னா பேர்ட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் லவ் பேர்ட்ஸுக்கு எல்லாமே சாப்பிடும், கோதுமை ஊற வச்ச கோதுமை, ஊற வச்ச கொண்டக்கடலை, கீரை எல்லாமே சாப்பிடும். நீங்கள் தினையை மட்டும் போட்டு ரிசல்ட் எதிர்பார்த்தா 100% பார்த்தீங்கன்னா முடியாது. இத்தனை வகையான சாப்பாடு கொடுத்தா மட்டும்தான் அந்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும். அதான் பார்த்தீங்கன்னா உண்மை. நார்மலாக பார்த்தீங்கன்னா தினை வச்சு ஒரு ஜோடி வச்சு வளர்த்தோம்னா சும்மா ஆசைக்கு தான் வளர்க்க முடியும். நீங்கள் இன்கமாக பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபுட்டு கொடுத்தாகணும். வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், கேரட்டு, பீட்ரூட் எல்லாத்தையும் சீவி வைக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நேச்சுரலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே எல்லா விதமான ஃபுட்ஸையும் தேடி போய் சாப்பிடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் பிடிங்கில் போட்டு வளர்க்குறோம். அப்போம்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ஃபுட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து மினிமமாக ஒரு ஜோடி வளர்க்குற கேர் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மினிமமாக பார்த்தீங்கன்னா 1.5 இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் லவ் பேர்ட்ஸுக்கு. நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் ப்ரீடிங். 10,000 சம்பாதிக்க எத்தனை ஜோடி வேணும் அப்படி மினிமம் வைக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஜோடி வேணும். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஜோடி வேணும். ஏன் தினை வேலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூடி வச்சு நீங்கள் 5 ஜோடி 10 ஜோடி போட்டிங்கன்னா உங்களுக்கு தினைக்காய் செலவு பண்ணுற போக மீதி எதுவுமே கிடைக்காது, ஈக்குவலாக தான் ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 ஜோடிக்கு மேலே போட்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லவ் பேர்ட் நான் சொல்கிறேன் 100 ருபீஸ்க்கு விற்றா இந்த ரேட் பண்ணலாம். நீங்கள் செப்பரேட்டாக பெட் ஷாப்பில் விற்கிறது, தனியாக நீங்கள் போய் விற்றீங்கன்னா பேர் 300-400 வரை விற்கலாம். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் 100 ருபீஸ். இதில் கலர் வேரியன்ஸ்லாம் கிடையாது, எந்த கலர் போனாலும் 100 ரூபா தான். ரெட் ஐ, ஸ்பேங்கிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ 100 ரூபாய்க்கு நல்ல பேர்ட்ஸ் வாங்கி ப்ரீட் பண்ணி போடுறீங்க, இப்போ சில பேர் ஒயிட்டாக வளர்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் திறமையை பொறுத்து 400-500-600 நம்ம விற்கிற பொறுத்து தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் 100 ருபீஸ் நார்மல் எல்லா லவ் பேர்ட்ஸும். ஸ்பேங்கில் லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் போகும். அதுபோக பார்த்தீங்கன்னா சாப்பாடு என்னென்ன கொடுக்கலாம், பேசிக்காக பார்த்தீங்கன்னா தினை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை ஊற வச்ச கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே. எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பில சாப்பிட மாட்டேது, கொடுக்க மாட்டக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வழியில் எந்த இலையாக இருந்தாலும் தாராளமாக பேர்ட்ஸுக்கு போடலாம். வாழை இலையை கூட பார்த்தீங்கன்னா சும்மா வச்சா கூட கொறிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃபால்ட்டும் ஆகாத பேர்டுக்கு மெடிசன் கொடுக்குறது அவாய்ட் பண்ணிக்க ரொம்ப நல்லது. லவ் பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து சாப்பாடு கரெக்டாக
கொடுக்காமல் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். மற்றபடி டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வராது. ரொம்ப ரேராக பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு தலை சுற்று வரும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வந்து சரியாக கொடுக்காத காரணத்தினால மட்டும்தான் வரும். சாப்பாடு கொடுத்துட்டா ஒரு பேர்டு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆக வாய்ப்பே இல்லை. நீங்கள் மெடிசினே கொடுக்க தேவையில்ல. மெடிசின் கொடுத்தா நிறைய பேர் 7 குஞ்சு பொறிக்கும் 8 குஞ்சு பொறிக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து அதை கொடுமைப்படுத்த மாட்டேங்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிசன் கொடுக்க கொடுக்க பேர்டோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டே வரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடியாகிட்டே வரும். அதனால பார்த்தீங்கன்னா மெடிசன் அவாய்ட் பண்ணிக்கிறது. எப்போ ஒரு பேர்டுக்கு மெடிசின் தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்டுக்கு இப்போ சிக்ஸு கண்ணு வலி இப்போ ஏதாவது ஒரு சமயத்தை ரொம்ப ரேராக வருதுன்னா அப்போ மட்டும்தான் மெடிசன் கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்காண்டி ரெகுலராக மெடிசன் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு மெடிசன், திங்கக்கிழமை ஒரு மெடிசன், வியாழக்கிழமை ஒரு மெடிசன், அது ஒரு ரெகுலேட் ஃபார்மெட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் கொடுக்குற சாப்பாடு கரெக்டாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா சிக்ஸு தாராளமாக 5-6 சிக்கு எடுக்குன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தினை விலை ரொம்பவே ஏறிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து வரலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தினை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல கிலோ 100 ரூபாய்க்கு வந்துடும். அப்போ போது பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் விலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபின்ச்சஸ் விலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு. பீஸ் 50 ரூபா 100 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் லவ் பேர்ட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ரிசல்ட்டு. மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். எப்பவுமே மாஸ் ப்ரீடிங் போகிறவங்க பார்த்தீங்கன்னா கூண்டை சுற்றி எறும்பு சாமிஸ் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கூண்டு வெளியே சுற்றி உள்ளே சுற்றி போட்டுறாங்க பேர்ட்ஸ் வந்து திங்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எறும்பு வந்து உள்ளே வந்துட்டால் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் சிக்ஸ் உள்ளே வந்து இறந்துருச்சு இல்லை கூமுட்டை ஆயிடுச்சுன்னா உடனே உடனே செக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க, ரொம்பவே நல்லது. இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ்குள்ளே சண்டை வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எறும்பு முக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பானையை ரெகுலராக ஒரு வீக்லி ஒன்ஸ் வீக்லி டுவைஸ் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. எந்த கலர் ப்ரீட் ஆகும் அப்படின்னு கேட்டால் இதில் கணக்கே கிடையாது. பேரை பொறுத்து தான், அதை பார்த்தீங்கன்னா மேல் ஃபிமேல் ஜீன் அதை பொறுத்து தான் எக் வைக்கிறது சிக்கு வைக்கிறது. அது மாதிரி கடல் நுரை, கடல் நுரை பார்த்தீங்கன்னா இது வந்து கடல் பகுதியிலேருந்து நேச்சராக பார்த்தீங்கன்னா உருவாகிறது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துன்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையாக பொய்யான்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா அது வச்சா எல்லா வீடுமே விரும்பி சாப்பிடுது 100% பார்த்தீங்கன்னா அதை வைங்க. ஏன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பீட்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க கனவாக ஓட வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்ட்டு. கனவாக ஓடும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கூண்டுக்குள்ளே வந்து செங்கல் வச்சுக்கோங்க. எதுக்கு நான் செங்கல் வைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வயசாக பார்த்தீங்கன்னா பீக் வந்து ஒரு சில பேருக்கு நேச்சராகவே பெருசாகிடும். பீக் பெருசாகும் போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே செங்கல் வைக்கணும். அந்த பேர்டு பார்த்தீங்கன்னா குட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கலை சுரண்டிகிட்டே இருக்கும். அப்போ போது பார்த்தீங்கன்னா அதோடய பீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வர வாய்ப்புகள் இருக்குது. லவ் பேர்ட்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கான இவ்வளோ தான், ரொம்பலாம் மெயின்டெனன்ஸே கிடையாது. உங்கள் லவ் பேர்ட்ஸ் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மேலும் லவ் பேர்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் கண்ணு வலி வருது இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் பிதுக்கு மருந்து இருக்கும், நார்மலாக 1 ரூபாய் டியூப் மருந்து. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர் கம்மி. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர் கம்மி. பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா 1 ட்ராப் அப்படி கண்ணை தொடச்சிட்டு வைக்கணும். அதை பார்த்தீங்கன்னா சுடுதி நீ எடுத்து உங்கள் லவ் பேர்ட்ஸ் கண்ணை தொடச்சிட்டு 1 ட்ராப் பார்த்தீங்கன்னா அதில் வச்சா போதும் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்யூர் ஆயிடும். வேறு லவ் பேர்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கரெக்டாக கொடுத்தா டிசீஸ் எதுவுமே வராது. நீங்கள் பல்சஸ் வைக்கிறீங்கன்னா ஊற வச்சு மட்டும்தான் வைக்கணும். ஊற வைக்காமல் வச்சா அதனால் சாப்பிட முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும். இந்த பாசி பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் விரும்பி சாப்பிடும். அதெல்லாம் வைக்க வைக்க பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடிங் ரிசல்ட் தரும். நீங்கள் பேர்ட்ஸ் மிக்ஸ் கண்ணூர் மிக்ஸ்னாலும் லவ் பேர்ட்ஸ் வைக்கலாம். சூரியகாந்தை பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் நல்லா சாப்பிடும். பெரிய பெரிய சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு சாப்பிடாது. கீரை வகைகள் இந்த கொத்தமல்லி வேறு இந்த கீரை வெத்தலை பசலைக்கீரை வெத்தலை கிடையாது பசலைக்கீரை பசலைக்கீரைக்கு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% ரிசல்ட் தருதுன்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா நம்மளே சாப்பிட்டா கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். பட் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் குட்டியிலேருந்தே வளங்க. அதை மாதிரி நான் முக்கியமான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாக்கள் வாங்கி வளங்க, பெருசே வாங்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பட்டா பீஸ் வாங்கி விடுங்க, மொத்தமாக மேல் ஃபிமேல் பேர் விடுங்க. பெருசு வாங்கி விட்டிங்கன்னா அதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா பழைய பேரை தள்ளி விடணும் அப்படின்னு நினப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யார் பட்டா பிடிக்கிறாங்களோ அதை வாங்கி போட்டு வளங்க. பெரிய பேர்டு வாங்கினா அது எத்தனை வருஷம் பேர்டுன்னு தெரியாது. பேர்டு வயசாக பார்த்தீங்கன்னா எக் லேயிங் பவர் குறைஞ்சிரும். அதான் பார்த்தீங்கன்னா வயசாக முட்டை குறைஞ்சிக்கிட்டே வரும். சிக்ஸை வந்து காப்பாற்றினா பட் பார்த்தீங்கன்னா 2 முட்டை 3 முட்டை தான் போடும். நீங்கள் நல்ல சாப்பாடு போட்டு ஒரு பட்டாலேருந்து ஒரு பேர்டு வளர்த்திங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தரும். மாஸ் ப்ரீடிங்கில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊருக்கே போயிட்டாலும் பார்த்தீங்கன்னா ஃபீடரில் சாப்பாடு அஸ்ட்டாக அது பாட்டு கிடக்கும். அதாவது ஒரு 10 கிலோ தினையை கொட்டி வச்சிங்கன்னா நீங்கள் 2 வாரங்கள் சொந்தாலும் பிரச்சனையே கிடையாது, அது பாட்டு கிடக்கும். அதே மாதிரி தண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீடர்ஸ் மெத்தட் இருக்குது. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேஜில் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும். ஃப்ரீடமாக இருக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊஞ்சல் ஒரு சின்ன ஏணி இந்த மாதிரி வச்சுனா கொஞ்சம் வந்து விளையாடும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளேஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேல தண்ணி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் சின்ன ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிக்கும். எப்போ ஒரு பேர்டு வந்து நம்ம வீட்டில் குளிக்குதோ லவ் பேர்ட்ஸ் இல்லை எந்த பேர்ட்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒரு பேர்டு வந்து அதோட கேஜில் குளிக்குதோ அப்போ போது பார்த்தீங்கன்னா அந்த பேர்டு அந்த இடத்துல செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வந்து இடம் மாற்றிடுவாங்க தயவு செஞ்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா
அந்த பேர்டு பார்த்திங்கன்னா எப்போ அதுக்கு அங்கே இடம் அக்செப்ட் ஆயிடுச்சோ அப்போ மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஜாலியாக குளிக்கிறது விளையாடுறதுலாம் இருக்கும். புது பேர்ட்லாம் பார்த்திங்கன்னா வாங்கினோன்னே பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்துருக்கும். ஒரு வாரம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாடுறது இந்த மாதிரி பண்ணும். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேர்டோட கூண்டு பார்த்திங்கன்னா செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கீழே எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.